Hi friend, welcome to Tara's Learning. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில chapter 2 வியஞ்சன் consonants மெய்யெழுத்துக்கள் பார்க்க போறோம். இது நம்ம part 2. இதுக்கு முன்னாடி நம்ம கால இருந்து ச வரைக்கும் பார்த்தோம். இப்போ தா வரிசை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க Tara's Learning channel-ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. Thank you. இப்போ நம்ம தால இருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். தால இருந்து தா ரா தாரா இதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படி சொல்லி சொன்னோம்னா ஸ்டார். ஓகேங்களா? தமிழ் இதுக்கு என்ன மீனிங் கொடுக்கும்னா நட்சத்திரம். அடுத்த வேர்ட் என்ன இருக்கு பாருங்க, த. தால இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணலாம் வேர்ட் அப்படின்னா தர்சே தாலி, அதாவது இங்கிலீஷ்ல பிளேட், தமிழ்ல தட்டு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். நமக்கு தால இருந்து என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்சே த வா தவா, இங்கிலீஷ்ல நமக்கு மெடிசின், தமிழ்ல மருந்து அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். சரிங்களா? அடுத்து தல இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, த சே த நூ இஷ் தனுஷ். தனுஷ்னா நமக்கு இங்கிலீஷ்ல போ, தமிழ்ல வில், வில் அம்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மீனிங் கொடுக்கும். அடுத்த நாலேருந்து நமக்கு என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம்னா நா சே நல், அதாவது இங்கிலீஷில் டேப், தமிழில் குழாய் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். நம்ம இப்போ ஓவராலாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். த சே தாரா ஸ்டார் நட்சத்திரம், த சே தாலி பிளேட் தட்டு, த சே தவா மெடிசின் மருந்து, த சே தனுஷ் பாவ் வில், ந சே நல் டேப் குழாய். அடுத்ததாக நம்ம பா வரிசையிலேருந்து என்னென்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பாணி, பாணி அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இங்கிலீஷில் வாட்டர், தண்ணீர் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ஃபாலேருந்து ஃபல் அப்படிங்கிற வேர்ட் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபல்னா இங்கிலீஷில் ஃப்ரூட், அதாவது தமிழில் பழம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அடுத்து வந்து நமக்கு பாலேருந்து என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா பக்ரி, அதாவது இங்கிலீஷில் கோட், தமிழில் ஆடு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அடுத்து பர்லேருந்து என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத், இங்கிலீஷில் இந்தியா, தமிழில் இந்தியா அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அடுத்து மாலேருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள், மா சே மாதா, அதாவது இங்கிலீஷில் மதர், தமிழில் அம்மா அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். இப்போ நம்ம யா வரிசை பார்க்க போகிறோம். யாலேருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள், யா சே யார்,
அதாவது இங்கிலீஷ்ல friend, தமிழ்ல நண்பன் அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து ராசே ரவி அப்படினா உங்களுக்கு இங்கிலீஷ்ல sun தமிழ்ல சூரியன் அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் அடுத்து நம்ம லாசே பாக்க போறோம் லாசே லடுக்கா அப்படினா நமக்கு இங்கிலீஷ்ல boy தமிழ்ல பையன் அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் அடுத்து வாசே நமக்கு வீணா இங்கிலீஷ்ல வீணா தமிழ்ல வீணை அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் இப்போ நம்ம ஷா வரிசை வச்சிக்கிட்டு எப்படி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம் ஷா சே ஷேர் அதாவது இங்கிலீஷ்ல லயன் தமிழ்ல சிங்கம் அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் நமக்கு அடுத்த ஷால இருந்து நமக்கு ஷட் கோன் அதாவது இங்கிலீஷ்ல ஹெக்ஸகன் தமிழ்ல அரும் கோணம் அப்படிங்கற வேர்ட் கொடுக்கும் இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஷேப்ஸ் அடுத்து சர்ல இருந்து நமக்கு என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம்னா சர்சே சர் அப்படினு சொல்லி சொன்னோம்னா இங்கிலீஷ்ல ஸ்னேக் தமிழ்ல பாம்பு அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் அடுத்து ஹால இருந்து நம்ம என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம்னா ஹாசே ஹா தி அப்படினா நமக்கு இங்கிலீஷ்ல எலிஃபன்ட் தமிழ்ல யானை அப்படிங்கற மீனிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வெஞ்சன் கான்சனன்ட்ஸ் முடிது ஓவர் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ